ஹாய் காய்ஸ், இது உங்கள் கேமிங் பிஸ்தா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் என்னங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது ஈவெண்ட் விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 20 டைமண்ட் ஆயில் வவுச்சரும் 20 வெப்பன் ஆயில் வவுச்சரும் கொடுக்குறேன். நாங்கள் அதை நான் வந்து முடிச்சிட்டேன். அதில் ஏற்கனவே ஒன்று ஸ்பின் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பின்னு இல்லாமல் 50% ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. நான் என்ன வாங்கலாம் பார்த்தா, அந்த பன்னி காஸ்ட்யூம் வாங்கலாம்னு பார்த்தேன். 3 எவ்வளோ ஸ்டிச்சோனு ஒரு அந்த மண்டை. சரி, வாங்கலாமா வேணாமா பார்க்கப்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்குவோம், இதுதான் நம்மளால் வாங்க முடியும்னு வாங்கியாச்சு. கங்க்ராச்சுலேஷன், தரமாக இருக்குது ட்ரெஸ்ஸு. இதை வந்து நம்ம வால்ட்டுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கா இல்லையான்னு. சரிம்மா, வால்ட்டுக்குள்ளே போகலாம். மண்டே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, உறுத்தாக இருக்குது பார்க்கவே. சரி, இந்த காஸ்ட்யூம்லாம் எக்யூப் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக. ஓகே, இதை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிரட்டலாக இருக்குது. இதோட என்னது, இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கில் அடிக்கும் போது அப்படியே கண்ணில் நெருப்பு எரியும். அதனால தான் இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் வாங்கினீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா உருப்படியான ஈவெண்ட்டே இதுதான். எல்லாமே தரமாக இருக்குது. MP40 ஸ்கின்ஸ், நிறையா கன் ஸ்கின்ஸ்லாம் கொடுத்தாங்க ஈவெண்ட்டில். எனக்குனா பெர்மனெண்ட் கிடைக்கல. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஃபஸ்ட்டாக அந்த MP40 கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. எப்போ பண்ணுற போது தான் அந்த சர்வரை குழப்புற மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். டச் பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளோ டச் பண்ண முடியாது அவ்வளோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ட்ரிக்கு நெட்டு அமர்த்திடணும். இருங்க, டச் பண்ணிக்கணும்ல. டச் பண்ணிட்டு நெட்டு அமர்த்திடலாம். சாரி, என் நெட்டு வந்து ஒய்ஃபைல தான் ஓடுது. சரி, ஒய்ஃபை அமர்த்திக்கலாம். அமர்த்திட்டு திரும்பி அதே மாதிரி டச் பண்ணுங்கள். கீழே ஸ்பின்னு இருக்கு பார்த்திங்க, அதை மட்டும் தொட்டுறாதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அந்த இதை மட்டும் டச் பண்ணிட்டு திரும்பி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெட்டை கனெக்ட் ஆகணும். ஐயோ, வம்சம். கனெக்ட் ஆயிடுச்சு, டன். திரும்பி அதே மாதிரி தான் நல்லா சர்வரை குழப்பி விட்டு 10 ஸ்பின் கொடுங்க. 10 ஸ்பின் கொடுத்தா பெருமெண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு MP40 24 hours. ஆஹா, பெருமெண்ட் கிடச்சிருச்சு. ஒரு கன் பெருமெண்ட் கிடச்சா அது போதும், டபுள் டேமேஜ் ஸ்கின். அதுவும் சும்மா தேங்காமல் கொடுங்க 10 ஸ்பின்னு, அப்போ தான் அதாவது ரேர் ஐட்டம் பெருமெண்ட் எதாவது கிடைக்கும். பாருங்கள், டபுள் டேமேஜ் ஸ்கின் எஸ்பான்ஸில் இருக்குது. நிறையாவே எஸ்பான்ஸ்லேயே இருக்குது. என்ன அந்த, சரி ஓகே, இந்த ட்ரிக்கை கனெக்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி அடுத்து நம்ம டைமண்ட் ராயில் அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குங்க. லக்கி ராயல் 11 இருக்குது. சுத்தமாக வேணாமான்னு இருக்கேன். ஒரு ஸ்பின் பண்ணலாம், ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி டக்குன்னு குழப்பி விடும். நான் எவ்வளோ அமுக்க முடியுமோ அவ்வளோ டச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரேர் ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்பியும் அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குன்னு தெரில. உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிடச்சிரு. MP40 பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது, அக்யூரசி 2 இருக்குது. அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. புல்லட் சதறாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பின் அதே மாதிரி ஸ்பின் பண்ணலாம். இருங்க, ஒரு ஸ்பின் தான் பண்ணுறேன் இப்போதைக்கு, ஜஸ்ட்டு. சரி, இதில் ஒரு 10 பண்ணியாச்சு. நம்ம டைமண்ட் ராயிலையும் பண்ணி பார்ப்போமேனா டைமண்ட் ராயில் போகிறேன். இருங்க, இது வந்து இப்போதைக்கு கிடைக்காது போல. சரி, டைமண்ட் ராயில் போகலாம். கோல்டு ராயில் எதுவும் கிடைக்கவே இல்லை ஒன்றும். இதுலேயும் சும்மா அமுக்கி விட்ருவோம். டைமண்ட் ராயில் போயாச்சு, 19 இருக்குது. இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஐட்டம் கிடைக்கும், கோல்டு பெட்டி கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான், அதே ட்ரிக்கு தான் இதுலேயும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அமுக்கி விடும். நான் வெப்பன் ட்ரையல் வந்துட்டேன் டக்குன்னு. 10 ஸ்பின் போட்டாச்சு. இந்த தடவை வேஸ்ட்டு ஒழுங்காக கிடைக்கல. சரி ஓகே, நம்ம டைமண்ட் ட்ரையலில் சரி இன்னொன்று இருக்குது, அதையும் பண்ணி விட்டுருமேன்ட்டு நல்லா தடுத்து பண்ணிக்குவோம். இந்த MP40 எனக்கு பிடிச்ச போச்சு, கிடைக்கல கடைசி வரைக்கும். ஆனால் ப்ளே கார்டு வேஸ்ட்டு.
சரி நம்ம டைமண்ட் ராயலில் சுற்றலாம், டைமண்ட் ராயல் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான், அதே ட்ரிக்கு தான், அதே மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க, டச் பண்ணுங்கள் அதை எல்லாத்தையும் பாருங்கள். 10 ஸ்பின் பண்ணியாச்சு, வேறு லெவல். ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், க்யூப் ஃப்ராக்மெண்ட்டு, சரி க்யூப் ஃப்ராக்மெண்ட்டு வேணால் கிடச்சிருக்கேன், அந்த கோல்டு பெட்டியில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களை கிடைக்கலான்னு பார்த்து சொல்லுங்கள். க்யூப் ஃப்ராக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருச்சு எனக்கு. சரி டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணி விட்டுரும், ஒன்று ஒன்று நான் ஒன்று நான் ஸ்பின் பண்ணிட்டேன் டக்குன்னு. இப்போ இது கோல்டு ராயில் சுற்றுற மாதிரி பாருங்கள், அம்புட்டும் வேஸ்ட்டாக தான் கிடைக்குது. ஆனால் இந்த சீசனில் வாங்குறது வேஸ்ட்டு தான் கிடைக்கும், அடுத்த சீசன் கூட நீங்கள் வச்சு இதை வச்சு ஸ்பின் பண்ணிக்கலாம் பாருங்கள். பனின்னு தரானுங்க, பனின்னு இதெல்லாம் கேட்டேன்டா நான், எது தேவையோ அது தரமாட்டானுங்க, கோல்டு டப்பியாக தரானுங்களே. லக்கி 50 பேர்ச்சு, 50 ஸ்பின் பண்ணிட்டேன் இந்த சீசன்லேயே. இப்போ ரேர் ஐட்டன்னா அது, ஐயோ இவெல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டேயா ஐயா. சரி ட்ரிக்கை பண்ணுவோன்னு பண்ணியாச்சு, பண்ணி பார்ப்போம் ட்ரிக்கை. டச் பண்ணு, டச் பண்ணு, நல்லா டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஏன் நேரம் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அதே மாதிரி டச் பண்ணுங்கள். அந்த ஓண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா தான் எனக்கு கிடச்சிருச்சு இதில், ரொம்பட்டு வேஸ்ட் ஆனால். சரி பண்ணி பார்ப்போம், என்ன வேறு வழி இல்லை. பிளான்ட் ஸ்பின் பண்ணியாச்சு, என்ன கிடைக்குது? ஏய் ரேர் ஐட்டம், ஜெய்ய சங்கட்டம் தான். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண? ஓகே ஒன்று ரெண்டு தான் இருக்குது, என்ன கிடைக்குதுன்னு தெரில, ஸ்பின் பண்ணி பார்ப்போம். சரி வேணாம், அந்த ரெண்டை வந்து அடுத்த சீசனில் வச்சுக்கலான்னு, ரெண்டு அடுத்த சீசன் வச்சுக்குவோம். அந்த ரெண்டு தான் வச்சுருங்க, ஆனால் இந்த சீசன் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு. அடுத்த சீசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 20 வச்சுருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு தான் வேஸ்ட் ஆகிடுச்சு மட்டும். சரி ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.